Hi friends, welcome back to Sky Cooking. இன்னைக்கு நம்ம pumpkin peel பொரியல் தான் பண்ண போறோம். நம்ம எப்பவுமே நார்மலா pumpkin வந்து சாம்பார் கூட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இந்த தோல் வந்து நம்ம குப்பையில தான் போடுவோம் யூஸ் பண்ணாம. இன்னைக்கு வந்து இதை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான ஒரு பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு pumpkin ல இருந்து தோல் ரிமூவ் பண்ணி அது நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஆயில் ஆட் பண்ணி மஸ்டர்ட் அண்ட் உருதால் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி இந்த மஸ்டர்ட் அண்ட் உருதால் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாலு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூடவே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பம்ப்கின் பீல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், கார்லிக், ரெட் சில்லி இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். சும்மா சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதையும் ஆட் பண்ணி சதைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இது ஓப்பன் பண்ணி இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா குக் ஆகிடுச்சு. இது கூடவே வந்து கிட்னி பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர் காராமணி. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பம்ப்கின் பீல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாய்.